ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லைன். நான் உங்கள் விஜய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது, இன்றைக்கி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவும் நான் வரல, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷனை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒன் ரிமெம்பர், ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாருங்கள். அதாவது, நம்மளை எத்தனை பேர் கடைசியாக கூவோ இல்லை கஞ்சியோ சாப்பிட்ருக்கோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 நாள் 20 நாள் இல்லை, 10 மாதம் கூட தள்ளி போகலாம். ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நம்மளாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டோம் இல்லையா, அதனால நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் அப்படி மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஸ்கூட்டியில் போகிறதும், பைக்கில் போகிறதும், காரு, இதெல்லாம் என்ன வேலை? எத்தனை பேர் நடந்து 2 கிலோமீட்டர் நடந்துருக்கீங்க? இந்த ஒரு 1 இயர் எடுத்துக்கோங்க. இந்த 1 இயருக்குள்ளே நான் கான்ஸ்டண்ட்டாக மாதத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தேன்னு எவனால சொல்ல முடியும்? சத்தியமாக சொல்கிறேன், எவனுக்குமே அது ஒருத்த கிடையாது, நானும் ஒருத்த கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே முட்டி செத்து போனவனுங்க தான். 25 வயசுக்குள்ள அவனுக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், என்ன 25 வயசில் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் வர ஏஜ் என்ன அது? 45 வயசுக்கு மேலே உண்மையாக சொல்லுங்க, நீங்களும் சரி நானும் சரி, சத்தியமாக எவனுக்கு இருக்க போகிறது கிடையாது. தயவு செஞ்சு எவனும் கல்யாணம் பண்ணிடுறாதீங்க. 45 வயசுக்கு மேலே நம்ம எவனும் இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் எல்லோரையும் எதுக்கு தவிக்கு விட்டுட்டு தனியாக போகணும்? இதை வந்து என்னடா இப்படி பேசுனேன்னு நினச்சிக்காதீங்க. சத்தியமாக இப்படி தான் பேசணும்னு தோணுது இந்த இப்போ வைக்க சமுதாயத்தை நினச்சா. இது காரணம் நீங்கள் நானும் மட்டும் கிடையாது, சமுதாயமும் தான். இப்போ யார் வேலைக்கு போனால் அவன் கையில் வந்து ஒரு சைக்கிள் தான் எவனால் மதிக்கிறீங்களா? பைக்கு, காரு, இப்படி இருந்தால் தான் மதிக்கிறீங்க. இப்படி நீங்கள் மாதிரி வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான்? சைக்கிள் வாங்குறதுக்கு மேலே பைக்கு கார் தான் வாங்குவான். அதில் பெட்ரோல் ஒன்று ஊற்றிக்கிட்டு, புகைன்னு ஒன்று கிளப்பிக்கிட்டு, இருக்கிற சுற்றுச்சூழலையும் பாதிப்பாக்கிக்கிட்டு, அவனுக்கும் கெட்டு போய் கடைசியில் குண்டாகி 45 வயசில் ஹார்ட் அட்டாக். 45 வயசில் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக்ன்ற ஒன்று சமீபத்தில் தான் வந்த மாதிரி இருக்குது. அதாவது, இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே, எங்கள் தாத்தா சொல்கிறேன், அவருக்கு 90 வயசுக்கிட்ட ஆகுது, இப்போ வரைக்கும் நடந்து போயிட்டுருக்காரு, ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு. ஆனால் 45 வயசில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறோம். அப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது யூஸே கிடையாது. உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு வேலையுமே ஒரு எக்ஸசைஸ் தான் நடந்து செய்யுங்க. நான் ஆஃபீஸ் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அது கிடையாது. நடங்க, ஒரு டெய்லி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நான் பேச வந்தது முக்கியமாக இதை பற்றி இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டை பற்றி தான். அதாவது, நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்றதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருமே தெரியும், தெரிஞ்சு தான் இது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை, நம்மளால் சமைக்க முடியாது, வேலைக்கு போகிறோம். ஸோ இதையே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கடைசியில் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் தானே இப்படியே போனால் நம்மளும் போய் சேர வேண்டியது தான். எத்தனை பேருக்கு இதில் வந்து சுகரு, நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு பிபி, சுகர் இருக்குது? சத்தியமாக இதை ரெண்டும் வந்தது காரணம், நம்ம எடுத்துக்கிற எந்த ஒரு ரைஸும் கிடையாது. சுகருக்கு காரணம் முக்கியமாக அரிசி கிடையவே கிடையாது. இந்த ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்தால் இப்போவே செருப்பால் வச்சு தூக்கி வெளில போட்டுருங்க. இதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ட பரோட்டா தான். நல்லா பரோட்டாவை வாரம் இல்லை, நான் 2 நாளைக்கு 1 வாரம் சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு சாப்பிட்டு அதில் அவன் கலந்துருக்க மொத்த கெமிக்கலும் உங்கள் பாடிக்குள்ளே போயிட்டு இன்சுலின் செக்ரேஷனாக டோட்டலாக ஆஃப் பண்ணிட வேண்டியது. பரோட்டான்றது ஒரு செவரில் ஒட்டுற பசை, அதை கேரளா அடித்து பேன் பண்ணான். தமிழ்நாட்டில் இருக்க எவனும் அதை கண்டுக்கிறது இல்லை. பிளாஸ்டிக் பேகு சம்மந்தமே இல்லை. ஒரு பிளாஸ்டிக் பேக் பேன் பண்ணது நல்லா தான், பட் பிளாஸ்டிக் பேக்கை பேன் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போயிட்டானுங்க. இப்படியே பரோட்டாவை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆகுது? இன்சுலின் செக்ரீட் ஆகல. அப்புறம் நீங்கள் அரிசியோ சாதமோ சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்ற சாப்பாட்டு குளுக்கோஸ் தான் அதிகமாக இருக்குது அரிசியில். ஸோ உங்களுக்கு பாடியில் குளுக்கோஸ் அதிகமாகும். குளுக்கோஸ் நம்ம பாடிக்கு தேவையான ஒன்று, அதை இன்சுலின் செக்ரீஷன் இல்லாமல் போயிடுச்சு, காரணம் பரோட்டா. அப்போது நம்ம அரிசியை எடுத்துக்கும் போது குளுக்கோஸ் லெவல் அதிகமாகச்சுன்னா சுகர் லெவல் அதிகமாக தான் செய்யும். ஏன்னா குளுக்கோஸை செரிக்க வைக்கிறதுக்கான ஒரு இது நம்மக்கிட்ட இல்லை, இன்சுலின் நம்மக்கிட்ட சுரக்கவே இல்லை. அப்படின்னும்போது நம்ம சுகர் இன்னும் எக்ஸஸ் ஆகிக்கிட்டு தான் போகும். ஸோ இதுக்கு காரணம் வந்து வேறு. அதாவது, அடித்தவன் ஒருத்தவன், தூக்கிட்டு போனவன் ஒருத்தவன், கடைசியில் தூக்கிட்டு போனவன் தான் குற்ற வழின்னு சொல்லி சேர்க்கறது நம்ம நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய மூடநம்பிக்கை. அப்படி தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அனதர் ஒன், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இந்த நார்ச்சத்து, ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது இல்லை அப்படின்னு தெரியும். எல்லாத்துலேயும் நார்ச்சத்து, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. எது கரெக்டாக கிடைக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அந்த ஆயில் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்க உங்கள் பாடியில் எவ்வளவு கொலஸ்ட்ரால் அது டெபாசிட் பண்ணுது. நீங்கள் எடுத்துக்கிற ஆயில் ஃபுட் எல்லாமே அப்படியே 100% ஹைஜீனிக் ஆயிலன்னு பார்த்தா சத்தியமே கிடையாது. பாம் ஆயிலை போட்டு தான் எல்லா ஃப்ரைட் ரைஸ்களையும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி சாப்பிட்ற எல்லாமே போயிட்டு ஃபேட் ஃபுல்லாக டெபாசிட் ஆகி எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ
டென்சிட்டி லிப்பிட்ஸ் வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக ஆகிடும். அந்த அந்த கொலஸ்ட்ரால் நம்ம ரத்தத்தால் கரைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் டெபாசிட் ஆகிட்டு கடைசியில் ஹார்ட்டில் போயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் தான் நமக்கு கடைசியில் அது ஏற்படுத்தும். நம்ம இனிமேவாவது முயற்சிக்காமல் இன்னும் அப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுடைய ஏஜ் 40-45 தான். அதுக்கு மேலே நம்மளால் சத்தியமாக நகரவும் முடியாது, என்னாலையும் அதுக்கு மேலேயும் போகவும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் கிரவுண்டில் இறங்கி விளையாடிருக்கீங்க, எத்தனையோ படத்தில் பார்த்துருப்பீங்க, டைலாகாக பேசிட்டு போயிருப்பாங்க, கை தட்டிட்டு வந்திருப்பீங்களே தவிர, கை தட்டினதுக்கு அப்புறமா எத்தனை பேர் யோசிச்சு கிரவுண்டில் இறங்கியிருக்கீங்க? யாருமே இறந்து கிடையாது. சொன்னால் கை தட்டிட்டு போயிட வேண்டியது. இறங்கி விளையாடுங்க, பப்ஜி விளையாடுறது, இந்த மொபைலில் கிரிக்கெட் விளையாடுறது விட்டுட்டு இறங்கி விளையாடுங்க. அப்போ பாருங்கள் தெரியும் எத்தனை பேருக்கு வேர்க்குது ஒரு நாளைக்கு. வேர்வை வெளியில் வந்தாலே ஒரு மனுஷன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். வேர்வை வெளியில் வருதுன்னா தன் அன்னைக்கு தான் உடம்புல சேர்ந்த கெட்ட நீரை ஒருத்தவங்க வெளியேற்றினா மட்டுமே, அதாவது மலமும் சிறுநீரை கழிக்கிறது மட்டுமே வந்து ஒரு ஒரு நல்ல வெளியேற்றம் கிடையாது. வேர்வை சிந்தினா மட்டும்தான் உடம்புல இருக்க மொத்த விஷயமும் வெளில வரும். ஒரு மனுஷன் வேர்வை சிந்தினா அவனுக்கு பிபி சுகர் வந்தா சரித்திரத்தில் இடமே கிடையாது. விவசாயம் பண்ணுற ஒருத்தனுக்காவது போய் சொல்லுங்க பிபி சுகர் இருக்கான்ட்டு, டெய்லி வேலை செய்யறான் வேர்க்குது, எவனுக்குமே அந்த மாதிரி பிரச்சனை வந்ததும் கிடையாது. இங்க நிறைய பேர் குழந்தை பெற்றவங்க கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, சொல்றேன் எத்தனை பேர் சின்ன பசங்களுக்கு இந்த லேஸு அந்த 5-star சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் வாங்கி கொடுங்க நல்லா சொல்லுங்கள். குழந்தை ஆசைப்படுறதில் வாங்கி தரீங்களா, இல்லை வாங்கி கொடுத்தவரை தொல்லை ஓஞ்சி போவோம், நம்ம யார் இந்த இதுகிட்ட வந்து மாலை அடிக்க முடியும் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துறீங்க. வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டு போய் தூங்கிடுது. இப்படி போயிட்டு போயிட்டு அதாவது அண்டர் ஏஜ் கேன்சர், அதாவது இந்தியாவில் அண்டர் ஏஜ் கேன்சரில் தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்துல இருக்குன்னா நம்ப முடியாது. என்னாலே நம்ப முடியாமல் தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் நம்பினேன். ஏன்னு கேட்டால் வந்து இப்படி எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸாக வாங்கி கொடுத்துட்றோம், அதாவது மேகி நூடுல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்றோம். 5 நிமிஷத்தில் சாப்பிட்றோன்னா 5 அடுத்த எந்த 5 நிமிஷத்தில் போக போகிறோம் தெரியாது. இப்படி வாங்கி கொடுத்துறீங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுது, கடைசியில் ஸ்டமக் கேன்சர் வந்துடுது, மவுத் கேன்சர் வந்துடுது, இவ்வளவும் வந்து கடைசியில் அண்டர் ஏஜில் கேன்சரில் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. இப்படி இறந்தவங்க லிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஒரு சின்ன ஒரு எமோஷன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னோட எமோஷன் மட்டும் இல்லை உங்களுடைய எமோஷன் அதுதான் என்னால் வெளிப்படுத்த முடிஞ்சது, உங்களால் வெளிப்படுத்த முடியும். வார்த்தையால் மட்டுமல்ல செயலால் கண்டிப்பாக உங்களால் முடியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க. சமைச்சு நீங்களா ஒரிஜினலா சமைக்க தெரியுமோ தெரியாததோ எந்த அளவுக்கு சமைக்க தெரியுமோ அந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் உங்கள் உடம்புக்கு ஹைஜீனிக். எந்த ஒரு இட்லி கல்லையும் போயிட்டு இட்லி வாங்கி பூ மாறி நல்லா இருக்கு சாஃப்டாக இருக்குன்னு சத்தியமாக சாப்பிட்றாதீங்க. வாய்க்கு அதாவது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வாசனையாக இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், டேஸ்ட்டாக சாப்பிட்ட எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். இதை வந்து நான் இல்லை நீங்கள் நம்ம ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக அவங்களாம் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடைலாம் போய் பாருங்கள், சர்டிஃபிகேட் காட்டுங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடை போடுறீங்களே சர்டிஃபிகேட் காட்டுங்கன்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மெயினான கடையில் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற இருக்கிற எல்லா கடையும் பைசா வாங்கிட்டு கடையை வச்சுக்க விட்டுறாங்க. அந்த மாதிரி கடையில் வாங்க முடிஞ்சால் உங்களுக்கு சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்ணுமா, ஒரு ஹைஜீனிக்கான ஹோட்டல் போங்க, அந்த மாதிரி இடத்துல வாங்குங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக தேவையில்லாத ஒன்று. நம்ம யாருமே ஃப்ரூட்ஸ் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டோம், அங்கே போகிற பார்சல் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, அது இந்தியாவில் விளையிற ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் இருக்கிறதுல ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நல்ல உணவு சாப்பிடுங்க, நலமாக வாங்க. இந்த ஒரு சின்ன எமோஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண தான் வந்தேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.